ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது கிரேசி எக்ஸிபியோஸ், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்ட்டு அந்த வீடியோ சப்போஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது என்ன வீடியோனா, மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் அதே கிழங்கில் வந்து வடை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி, சூப்பராக கிறிஸ்பியாக வேறு எல்லா வேலை வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், எப்படி நான் பண்ணேன், அது ஃபைனலாக எப்படி வந்துச்சு எல்லாமே வந்து தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு ஒன்று தேவை. நான் இந்த கிழங்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன், இதுக்கு மேலே இருக்கிற தூளை வந்து இப்போ செத்து எடுத்துக்கலாம். நான் கண்டினியூவாக வந்து என்னென்ன தேவை அப்படின்ட்டு சொல்லிகிட்டே நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழங்கு வந்து நம்ம இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஸ்பீடாக உங்களுக்கு காட்டிடுறேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக வந்து தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த கேரட்டை சேவரத்து இருக்குங்க இல்லைங்களா, உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி சேவி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து அந்த ரைட் சைடு சின்ன சைஸாக வந்து நீங்கள் சேவி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு பிசைஞ்சு வடை மாதிரி கொண்டு வரதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த ஒரு கிழங்கு மட்டுமே போதும், இதில் வந்து நிறைய வடை செய்யலாம், ஒரு 10 மேலேயும் செய்யலாம். ஸோ அதை வந்து நான் ஸ்பீடாக காட்டியிருக்கேன், அதை பார்க்கலாம். அடுத்ததாக என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது வந்து அரிசி மாவு, அரிசி மாவு வந்து மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிளகாய், பச்சை மிளகாய் வந்து ஒரு 4, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாய் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் காரமாக சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து நறுக்கி போடுறதுக்கு வெங்காயம், வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது, ஹெல்தியும் கூட. ஸோ அது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் இந்த அளவை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்து அந்த பெருஞ்சீரகம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து அந்த மிளகாய், நம்ம சீவி வச்சுக்கிற கிழங்கில் வந்து பாதி கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் போட்டாச்சு, இதுக்கப்புறமேட்டு நம்ம சீவி வச்சுக்கிற கிழங்கில் வந்து பாதி போட்டுக்கலாம். இது கூட எதுக்காக வந்து நம்ம கிழங்கு போட்டு நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா, நல்லா மசிகிறதுக்காக தான் அரைக்கிறோம். ஸோ வந்து நல்லா வந்து நல்லா மிளகாய் வந்து நல்லா மஞ்சிருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, நல்லா அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து எடுத்து தெரியுமையில் வச்சிடலாம். இப்போ வந்து இதை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு அந்த காரம் வந்து ஃபுல்லாக அதெல்லாம் எசன்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே காய்ஸ், நான் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்துட்டிங்க, இந்த மாதிரி நல்லா மசிஞ்ச மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து மிளகாய் அரைஞ்சி பிரிஞ்சிருக்கும், நல்லா வந்து அரைஞ்சி மிக்ஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அரைச்சதை வந்து எல்லாமே எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீனாக வந்து எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் இருந்தாலும் எடுத்து இதில் போட்டாச்சு. அடுத்ததாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, வெங்காயம் தேவை, அப்புறம் கருவேப்பிலை தேவை, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு தேவை. எல்லாமே இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இதில் வந்து உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் நல்லா வந்து நீங்கள் ஏற்கனவே வடை இது மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நல்லா அந்த மிக்ஸை வந்து நல்லா தண்ணியே வந்து எதுவுமே செய்யக்கூடாது, அரைக்கிறப்பையும் வந்து தண்ணி செய்யக்கூடாது, முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ வந்து தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ எல்லாமே இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும், ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடாயில் வந்து அடுப்பில் வந்து ஒரு வானல் போட்டுக்கோங்க. வானல் போட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் சூடானோட நீங்கள் வந்து இப்போ வடையை வந்து தட்டி வந்து போடணும். ஸோ அந்த மாதிரி ஷேப் நீங்கள் எந்த ஷேப்போ அந்த ஷேப் போட்டுக்கோங்க. ரவுண்டாக போடாதீங்க, வெடிக்கும். ஸோ நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஷேப்பில் வந்து தட்டி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதில் போட்டுங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லா வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு உடனே வந்து இந்த மாதிரி வரும். ஸோ எப்படி வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு பப்புள்ஸ்லாம் வந்து ஸ்லோவாகிடும். ரொம்ப வந்து அந்த முட்டை வரதெல்லாம் வந்து கம்மியாகிடும். நார்மலாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுமாதிரி ரொம்ப வந்து தீயை வெட்டுற வேண்டாம். தீயை வெட்டுறீங்கன்னா உங்களுக்கு தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. அந்த பொரிஞ்சு வர்றது வந்து கம்மியாகிட்ட போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஓரளவுக்கு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா தான் நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே வந்து அங்கே நல்லா வந்து வெந்திருக்கிறது தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டான திட்டத்தில் வந்து பார்த்து எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து அடுப்புலேயே வந்து கலர் மாறாது. நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கலர் மாறும். ஸோ அதனால் இன்னும் மாறலையேன்னு தீய விட்டுறாதீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது வந்து பிகினர்ஸாக இப்போ தான் ஃபஸ்ட்டு வடையே செய்ய போகிறீங்கன்றக்காக அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ரெகுலராக செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த திட்டமாக இருக்குல்ல வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ஸோ இப்போ நான் திருப்பி விட்டு நான் இப்போ எடுத்துடுறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. ஓகே, இப்போ எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே கலர் மாறிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சாப்பிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. எல்லாம் சூடாக இருக்கும். இப்போ எல்லாமே எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வந்து இதை மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்களும் வந்து மறக்காமல் டிரைவரோட கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு போட்டுவிடுங்க. பார்த்தீங்க பாருங்க, அப்படியே க்ளோஸில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்படியே வந்து அப்படியே நீங்களும் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது. மறக்காமல் அந்தந்த கமெண்ட்டை போட்டு விடுங்க, லைக்கை போட்டு விடுங்க. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you on the other side.